வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 7ஆம் வகுப்பு கணிதம் பருவம் 1 அலகு 5 வடிவியல் பயிற்சி 5-6 7 மற்றும் 8 ஆகிய 2 கணக்குகளையும் ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல 7வது கணக்கு பாருங்கள். கொடுக்கப்பட்ட படத்தில் ஏபி ஆனது டிசிக்கு இணையானது, கோணம் 1 மற்றும் கோணம் 2 ஆகியவற்றின் மதிப்பை காண்க, தகுந்த காரணத்தை கூறுக. பாருங்கள் இந்த படத்தில் பாருங்கள் எதது இணை, ஏபியும் இந்த டிசி இணையாக இருக்குது. கோணம் 1 கோணம் 2 நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த படத்தில் ஏபியும் டிசியும் இணை. பாருங்கள் இது வந்து என்னென்னா குறுக்குவெட்டி, இது வந்து குறுக்குவெட்டி. இந்த இடத்துல பேர் எதுவும் கொடுக்கல, நம்மளே எடுத்துக்கலாமா? இதில் ஓன்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஓசி இருக்கு இல்லையா, இது வந்து என்னது, குறுக்குவெட்டி. அப்போ குறுக்குவெட்டியில் இருக்கு இல்லையா, அதாவது இணை பக்கங்களுக்கு இடையில் இந்த குறுக்குவெட்டி இருக்குது. இந்த 2 கோணங்களும் 1 விட்ட உட்கோணங்கள். குறுக்குவெட்டியில் அமையும் 1 விட்ட உட்கோணங்கள் சமம். பாருங்கள் 1 விட்ட உட்கோணங்கள் சமம், இதான் காரணம். அப்போ இங்கே 30 டிகிரினா இங்கே எவ்வளோ இருக்கும், 30 தான் இருக்கும். அப்போ கோணம் 1 = 30 டிகிரி, ஏன்னா 1 விட்ட உட்கோணங்கள் சமம். அதே மாதிரி பாருங்கள் இப்போ இது 2 இணைக்கோடுகள், இது வந்து குறுக்குவெட்டி. அப்போ இந்த குறுக்குவெட்டியில் அமையக்கூடிய 1 விட்ட உட்கோணங்கள் எப்படி இருக்கும், சமமாக இருக்கும். இங்கே 2 இங்கே 80, அப்போ இந்த கோணம் 2 எவ்வளவு, 80 டிகிரி. கோணம் 2 எவ்வளோ இருக்கும், 80 டிகிரி. காரணம் என்ன, 1 விட்ட உட்கோணங்கள் சமம். காரணத்தை எழுத சொல்லியிருக்காங்களே, இதுதான் காரணம், 1 விட்ட உட்கோணங்கள் சமம். சரியா? அடுத்தது 8 பார்க்கலாமா? பாருங்கள் 8வது கணக்கு பாருங்கள். படத்தில் ஏபி ஆனது சிடிக்கு இணையானது. இந்த படத்தை கொஞ்சம் பாருங்கள், எக்ஸ் ஒய் மற்றும் இசட்டின் மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கணும். பாருங்கள் இந்த ஏபி இந்த சிடி இணை, நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், எக்ஸ் ஒய் இசட் மதிப்புகளை கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்கள் இந்த இடத்த பாருங்கள், பாருங்கள் இந்த கோடு 1:1 வெட்டிக்கொள்கிறது. இது வந்து என்ன கோடு, வெட்டும் கோடு. அப்போ இந்த இடத்துல உண்டாகக்கூடிய குத்தெதிர் கோணங்கள் சமம். இந்த வெட்டிக்கிறதா, இதுவும் இதுவும் சமம். அப்போ இங்கே ஒய் டிகிரினா இங்கே எவ்வளோ தான், ஒய் தான் இருக்கும். இங்கே 42, இங்கே எவ்வளோ இருக்கும், 42 தான். அப்போ ஒய்யோட மதிப்பு எவ்வளவு, 42 டிகிரி. படத்திலிருந்து குத்தெதிர் கோணங்கள் சமம். அப்போது ஒய் டிகிரி = எவ்வளவு, 42. எடுத்தவுடனே என்ன கண்டுபிடிச்சிட்டோம், ஒய்யை கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கடுத்து பாருங்கள் இந்த இடத்துல இந்த ஏபியும் இந்த சிடியும் இணை, இது வந்து குறுக்குவெட்டி. அப்போ இந்த குறுக்குவெட்டில் அமையக்கூடிய 1 விட்ட உட்கோணங்கள் எப்படி இருக்கும், சமமாக இருக்கும். இதுவும் இதுவும் 1 விட்ட உட்கோணங்கள். இங்கே 42னா இங்கேயும் கண்டிப்பாக 42 தான். அப்போ இசட்டோட மதிப்பு எவ்வளவு, 42 டிகிரி. இசட் = 42 டிகிரி. என்ன காரணம், 1 விட்ட உட்கோணங்கள் சமம். அதுக்கடுத்தது நம்ம ஒய்யை கண்டுபிடிச்சிட்டோம், இசட்டை கண்டுபிடிச்சிட்டோம், நான் எக்ஸ் மட்டும் வேணும். இந்த படத்தை பாருங்கள், இந்த ஏபின்றது நேர்கோடா, இந்த இடத்துல நம்ம 1 பேர் கொடுத்துக்கலாமா, எதுவும் கொடுக்காமல் இருக்காங்க, நம்மளை எழுதிக்கலாம். இப்போ இந்த நேர்கோட்டில் எத்தனை கோணம் அமைஞ்சாலும் சரி, அந்த எல்லா கோணத்தையும் கூட்டினா நமக்கு எவ்வளோ வரணும், 180 வரணும். இங்கே 3 கோணம் இருக்குது, எக்ஸு 63 இசட், இது எல்லாத்தையும் கூட்டினா எவ்வளோ வரணும், 180. எழுதிக்கலாமா, நேர்கோட்டில் அமையும் கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. பாருங்கள் எக்ஸ் டிகிரி ப்ளஸ் 63 டிகிரி ப்ளஸ் இசட் டிகிரி எல்லாத்தையும் கூட்டினா 180. நம்ம எக்ஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம், 63 அப்படியே இருக்கட்டும், இசட்டு நம்ம அங்கே கண்டுபிடிச்சிட்டோம் எவ்வளவு, 42 டிகிரி. எல்லாத்தையும் கூட்டினா 180 டிகிரி. அப்போ எக்ஸ் டிகிரி இது ரெண்டையும் கூட்டலாமா, 3 2 கூட்டினா 5, 6 4 கூட்டினா 10, 105 டிகிரி = 180 டிகிரி. நமக்கு எக்ஸ் தானே வேணும், எக்ஸ் = 180 டிகிரி. இது ப்ளஸ் 105, இங்கே வந்தால் -105 டிகிரி. அப்போ பாருங்கள் எக்ஸ் = 180 ல் 105 கழிச்சிட்டோம், 75 டிகிரி. நமக்கு தேவையான எல்லா மதிப்பையும் கண்டுபிடிச்சிட்டோம். பாருங்கள் இங்கே எழுதிக்கலாமா, இங்கு எக்ஸோட மதிப்பு 75 டிகிரி, ஒய்யோட மதிப்பு 42 டிகிரி, இசட்டோட மதிப்பும் 42 டிகிரி தான். எக்ஸ் ஒய் இசட் தான் கண்டுபிடிச்சு சொல்லியிருந்தாங்க, நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், அவ்வளோதான். இந்த வீடியோ முடிந்தது. நன்றி.